அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் தஞ்சாவூர் நாம் இன்னைக்கு ஒரு ஜாதகத்தினுடைய ஆய்வு இப்போ நம்ம இந்த போர்டில் போட்டிருக்க ஜாதகர் நம்மக்கிட்ட வரும்போதே அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு எல்லாருமே என் ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு அரசாங்க வேலைக்கான வாய்ப்புகளே கிடையாது உனக்கு அரசாங்க வேலை கிடைக்காது அதற்காக முயற்சி பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு நான் இப்போ அரசாங்க வேலையில் தான் இருக்கேன் அது எப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அப்போ அவருடைய ஜாதகத்தை நம்ம போட்டப்போ அவர் கொடுத்த அரசாங்க வேலை கிடைச்சதாக கொடுத்த தேதி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த அவருடைய அந்த பிறந்த தேதியை போட்டு நம்ம பார்த்தபோது அவருடைய அட்சய லகணம் என்னவா இருந்தது எப்படி அவருக்கு அரசாங்க வேலை கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அவருடைய பிறப்பு லகணம் அப்படிங்கிறது மகர மகர மகரலக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாக சூரியன் வர்றதுனால அவர் பனிரெண்டாவது வீட்டில் மறைஞ்சிருந்ததினால பாரம்பரிய ஜோதிட விதிப்படி அவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையானது இருந்தது ஆனால் அதுவே அவருடைய மீன லக்னம் போகும்போது அது வரையுமே ஏன்னா முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த வயதுக்குரிய பலன் ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் இந்த இருபத்தி நாலு வயது வரையும் அவருக்கு லகனம் மீன லகனம் தான் இருபத்தி அஞ்சாவது வயதில் தான் அவருக்கு மேஷ லகனம் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ இந்த மேஷ லக்னம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நிலையை நம்ம பார்த்தபோது இந்த மீன லக்கணத்துல அவருக்கு அரசாங்க வேலைக்கான வாய்ப்புகள் குறைவு காரணம் என்ன அப்படின்னா அரசாங்க கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் பத்தாவது வீட்ல இருந்தாலும் அவர் ஆறாம் அதிபதியாக இருந்து பத்தாவது வீட்ல இருந்தார் அதனால அரசாங்க வேலைக்கான சூழ்நிலை இல்லை ஆனால் அவர் முயற்சிச்சது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கு தான் முயற்சி செஞ்சிருக்காரு அது சார்ந்த போட்டி தேர்வுகளை தான் அவர் எழுதியிருக்காரு ஆனால் அவருக்கு வந்து ஆறாம் அதிபதி அப்படிங்கிறதுனால நம்ம அச்சயலக்கணம் பத்தி படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆறாம் அதிபதி சூரியனாக வரும்போது அது எந்த மாதிரியான நிலையை கொடுக்கும்னு அவருக்கு அது அமையலை ஆனால் அதுவே அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னமாக மாறும்போது அட்சய லக்னம் மேஷமாக வரும்போது அங்கே லக்னாதிபதி செவ்வாய் அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு வேலை கிடச்சிருக்காது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கும் அப்படின்னு சொன்னோம் அவர் ஆமாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி செய்யலை ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்காக தான் நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்க ஏதோ போனால் போயிட்டு போது இதை எழுதி தான் பார்ப்போமேங்கிறதுக்காக எதிர்பாராமல் எழுதின விஷயம்தான் உங்களுக்கு அது கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ஆமாங்க நான் அந்த வேலைக்காக நான் படிக்கலை அதுக்காக முயற்சி பண்ணலை நான் படித்தது எழுதுனது எல்லாமே வேறு எக்ஸாம் தான் அது எதிர்பாராமல் அந்த நேரத்தில் வந்தது சரி எழுதி வைப்போமேன்ட்டு எழுதுனேன் அது பாஸ் ஆகணாங்கிறது கூட எனக்கு கேள்விக்குறியாக தான் இருந்தது ஆனால் எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னாரு சரி வேலை கிடைச்சதே கரெக்டுங்க ஆனால் நீங்கள் உட்கார்ந்து ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய வேலையாக அது இருந்திருக்காது நீங்கள் ஓ ட்ராவல் பண்ணிக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு வேலையாக தான் அது இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதற்கும் அவர் சொன்னார் ஆமாம் எனக்கு போஸ்ட்மேன் வேலை கிடைச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அதில் தான் நான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்போது அவருடைய ஜாதகம் எவ்வளோ அழகாக நமக்கு எடுத்து காமிக்குது பாருங்க மேஷ லக்னம் மேஷ லக்கணத்திற்கே அதிபதி செவ்வாய் செவ்வாயின்னா அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஆட்சி பலத்தோடு இருந்திருக்காரு எதிர்பாராத உத்தியோக வாய்ப்புகளை அவருக்கு கொடுத்துருச்சு ஏன்னா பத்துக்கு அது லாபமாக இருந்ததுனால அப்படின்னு சொல்லலாம் அப்போது நம்ம அச்சயலகணம் பத்ததியில் ஒரு கேள்விக்கான விடையை எவ்வளோ சுலபமாக நம்மளால் பார்க்க முடியுது இதுக்கு எந்த தசாபுத்தி முறையுமே நம்ம பார்க்கல அவர் சொன்ன அந்த தேதிக்கு நம்ம போட்டோம் கரெக்டாக ரேவதி நட்சத்திரம் நாலாவது பாதம் காமிச்சது அந்த டைமில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும் மேஷ லகனம் வந்தது அந்த தேதியை போட்டு இந்த தேதிக்கு அப்புறம் வேலை கிடச்சதா அப்படின்னோ ஆமான்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையாட்னோம் ஆமான்னாங்க அதை உங்களை அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையாக தான் இருந்திருக்கும் அப்படின்னா ஆமா அப்போ தான் அவர் சொன்னார் எப்படிங்க இது அப்படின்னு அப்போ அச்சயலக்கண பத்ததியில் லக்கணம் மாறும்போது அதனுடைய தன்மைகள் மாறும் அப்படின்னதுக்கப்புறம் அவர் ரொம்ப அதில் இம்ப்ரெஸ் ஆகி நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வகுப்புக்கு அவர் பதிவு அந்த அந்தளவுக்கு நமக்கு அச்சயலக்கண பத்தி ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லா ஒரு கேள்விகளுக்கும் சரியான பதில்களை சரியான நேரம் இருந்தால் கொடுக்கும் அப்படிங்கிறத இதன் மூலம் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்